ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃபியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கனி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கத்திரிக்காய் கனி வந்து பார்த்திங்கன்னா, இது வெஜ்ஜு கத்திரிக்காய் வந்து யூஸ்வலாக வந்து வெஜ்ஜு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து இறால் இதெல்லாம் நான் சேர்த்து வந்து நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, அப்புறம் இட்லி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சைடு டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தாளி ஒரு கடாயை வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கடலெண்ணெய் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் நான் இதில் போட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து வதக்கி வீட்டுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி வந்து வச்சுருந்தேன். அதையும் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த ரெண்டுமே வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவ இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்க வதங்க தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நான் குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நாளாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய கத்திரிக்காயை வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். அது குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலரை விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் நான் வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூளும், அப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாத்தூள் இல்லை ஏதாவது கரம் மசாலாத்தூள் இந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு தண்ணியெலாம் ஊற்றுணும்லாம் எந்த அவசியமும் வந்து கிடையாது. ஸோ இது வந்து எண்ணெயில் தான் வந்து வேகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு, அப்புறம் வந்து ரைஸ்க்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் டேஸ்ட்டே இல்லை தெரியாது. இது ஒரு மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் ரெசிபீஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.